புதுமுகங்கள் நடித்து தயாரித்திருக்கும் படமாக இருந்தாலும் அனைத்து முழு ஆதரவோடு, முக்கியமாக நமது திரையுலகத்தை சேர்ந்த எப்படி சொல்கிறது, கே ராஜன் சார், உதயகுமார் சார், எனது நண்பர்களான சக்கரவர்த்தி மற்றும் தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனைவருக்கும் ஆதரவு தெரிவித்து நமது விழாவிற்கு வந்து சிறப்பித்து நடத்தி தருவதற்காக வந்திருக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விழாவின் நாயகனான பார்வை ஒன்றை பொது புகழ் பரணி சாரையும் வருக வருக என தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை நான் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்களை வைத்து, மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வைத்து எடுக்க வேண்டிய ஒரு பெரிய படம் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த ஃபீலிங்கை கொடுத்த டைரக்டருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்கேயும் தொய்வில்லை, எங்கேயும் தப்பான ஷார்ட்ஸ் எடுக்கலை, ஒவ்வொரு காட்சியும் வந்து வரவேற்கத்தக்க மாதிரி இருந்தது. பாடல்கள் வெளியீட்டு விழா இது ஆக்சுவலாக. உண்மையுமே இசையமைப்பாளரை நான் அவரை பாராட்டுறதுன்றதில் அவர் சிறப்பாக செய்வார். ரொம்ப மிக அழகாக இருந்தது. ஒரு நல்ல நல்ல ஃபீலோடு இருந்தது எல்லா சாங்ஸுமே. அந்த குத்துப்பாட்டும் ஒரு டைப்பாக ஆட வச்சது நல்லா இருக்குது. ஒரு பக்கா கமர்ஷியல் படத்துக்குண்டான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. அதுலேயும் வந்து கேமராமேன் நல்லா புகுந்து விளையாடியிருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள். தந்து சிறப்பாக இருந்தது. அதாவது கேமரா மட்டுமே நல்லா இருந்தால் மட்டும் படம் ஆயிடாது. அது கேமரா நல்லா இருக்குது, சினிமாடோகிராஃபி நல்லா இருக்குது, ஒட்டு மொத்தமாக நல்லா இருக்குது. ஒரு படம் டோட்டாலிட்டியில் நல்லா இருந்தால் தான் அது வெற்றி படமாக அமையும்ன்றது என்னுடைய கருத்து. எடிட்டிங் அதே மாதிரி தான். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, மியூசிக், அது ட்ரெய்லர் மியூசிக் ரீரெக்கார்டிங்கும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. வச்சு மெய்ப்பட செஞ்சிட்டாங்க. அதில் அந்த குறிப்பாக அந்த பாட்டில் நைட்டில் அந்த தலையணியை பிச்சுட்டு அந்த ஹீரோயின், ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கர அனுபவசாலிகள் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் அந்த, அதாவது இந்த காதல் உணர்வும் சரி, அந்த அந்த வேகம் எடுத்து அடுத்தவனை அடிக்கிற உணர்வுலையும் சரி, அந்த தம்பி நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அண்ணன் சொன்னார், மோகன்லால் மாதிரி இருக்கான் அப்படின்னா நீங்கள் மோகன்லால் மாதிரி வரணும். வாழ்த்துறேன் ஹீரோயின் அவர்களுக்கும். நல்ல நல்ல சட்டிலாக பண்ணியிருக்கீங்க அம்மா. எங்கே நீங்கள் தான் ரொம்ப வெரி குட் ஆக்டிங். இந்த படத்தினுடைய பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பாடல்கள் எழுதிய மூன்று பேர் சொன்னாங்க. இந்த முதல் பாடல் எழுதின தம்பி பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தார். நீங்களா டைரக்டர்? ஆ ஆ, நல்லா எழுதுங்க. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தோன்னா ஒரு பெரிய படம் பார்த்ததுக்கான ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக இது சின்ன படம் கிடையாது. ஆக்சுவலாக அதில் யோசிச்சு பண்ணி பாருங்கள், அந்த ஹீரோ வந்து இன்றைக்கி ஒரு 10 கோடி சம்பளம் கொடுக்குற ஹீரோ போட்டோம்னா அது பெரிய பட்ஜெட் படம், 50 கோடி ரூபா பட்ஜெட் படம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, சின்ன படம் பிரித்து பேசுவீங்க. சின்ன படம் எதுவும் கிடையாது, கண்டென்ட் தான் முக்கியம். நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா அதில் 1 பைசா கூட அவங்க குறைச்சி செலவு பண்ணல. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களோ அந்த செலவு இதில் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அதில் ஒரு சீன் பார்க்கும்போது தெரியும். ஆனால் வந்து நம்ம அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது என்ன இருக்குன்னா தப்பாக இருக்குன்னா, நம்ம எல்லாமே எங்கே போனாலும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கா, ஆர்டிஸ்ட் இருக்காங்கிறது அப்படி கிடையாது. நம்ம ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு தான் இவ்வளோ பெரிய ஹிட்லாம் கொடுக்க முடியும். மெயினாக வந்து 10 கோடி ரூபா லாபம் கிடச்சிது. எப்படி? நாங்கள் ஒரு யாரும் தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு தான் எடுத்தோம். அதை கொண்டு சேர்க்கறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு தான் அந்த சங்கம்லாம் நம்மளுக்கு இருக்காங்க. சங்கம் தான் நம்மளுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணணும். முக்கியமான மேட்டர், நம்ம படம் எடுத்துடலாம், ஒரு நல்ல அழகான படம் தான் எடுத்து வச்சுருக்காங்க, இதை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம நம்ம தேட்டரில் போட்டோம், இங்கே மட்டும் இல்லை, உலக ஃபுல்லாக கொண்டு சேர்க்கணும். அது சேர்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் சங்கம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். அருமையான படம் எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்து. அது நல்ல சாகரமாக இருந்தது, கேமரா பிரமாதமாக இருந்தது, நடிகரும் நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. புது நடிகர் மாரி இல்லை, அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் அழகாக வெற்றியடைய எல்லோரும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேக்காக தான் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். சாரும் கஷ்டப்பட்டார். ஸோ இந்த படம் நல்ல வெற்றி பெற நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். வேலன் சார், டைரக்டர் சார் பற்றி சொன்னால் ரொம்ப காம், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒரு சீனும் எனக்கு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு டைமும் நான் டவுட் கேட்குறப்ப கூட கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல், மது உனக்கு டவுட் வராமல் இருக்கவே இருக்காதா அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை மட்டும் கேட்டுட்டு
மற்றபடி நல்லபடியாக சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் வேல் சார், கேமராமேன் சார், என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் சார். அவருமே லைக் பேக்கப் பண்ணுற டைமில் கூட சார் நான் உன்னே பார்த்துக்கிட்டோமா, இப்படி இப்படி நான் எப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எத்தனை பேர் வந்து புதுசு ஒரு முகம் சொல்லிக்காமல் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சார் ஒன்று ஒன்று சொல்லுவார் எனக்கு, இந்த இந்த இடத்துல டச் பண்ணுமா இப்படி நில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஆதவ் பாலாஜி சார் ஹீரோ, அவர் கூட நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு நல்ல ஜேர்னி, ஃபைட் நல்லா பண்ணியிருக்காரு, டான்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் என் கூட நடித்த கோ ஸ்டார்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும், எனது சினிமா உலக சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு ஒரு மியூசிக் டேட்டிங் என்ன கம்பேக் கொடுக்கணும், நானும் ஒரு ஒரு கேப் விழுந்துச்சு கம்பேக் கொடுக்கணும்னு பண்ணியிருக்கேன். நல்லபடியாக உழைச்சிருக்கோம், வெற்றி அடைய செய்யுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. என் பேர் ஆதவ் பாலாஜி. இந்த படத்தில் நான் அறிமுகமாயிருக்கேன். இதில் எல்லாமே நல்லா வந்திருக்கு. எனக்கு என்னென்னா ஒரு புதுசாக இதில் தான் என்ன இருக்கேன். இதில் எல்லாமே சரி, டைரக்டரும் சரி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் செல்வன் சாருக்கும், எனக்கு வாய்ப்பு அளித்த டைரக்டருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீனா மாஸ்டர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக டான்ஸ் வராது, என்கிட்ட என்ன வருமோ அது எடுத்திருக்காரு, அவருக்கு மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் சொல்லிக்கிறேன், அவர் சின்ன சின்ன ஒரு விஷயம்னாலும் சரி இறங்கி ஓடியாந்துருவார், வந்துட்டு ஜி இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னுவார். அதனால் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர் வெங்கட்ராமன் சாருக்கு நன்றி சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து பரணி சாருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் பார்த்து சொல்லி பார்த்தேன், எல்லாமே பார்த்துருக்கீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்த மிரட்டல் செல்வா ஃபைட் மிரட்டல் செல்வா மாஸ்டருக்கு நன்றி சொல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெரிய ஒருத்தர் நான் கேட்டால் எங்கே போனாலும் வந்து புது ஹீரோ பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னாங்க, அது எங்களுக்கு பயங்கர பாதிப்பு கொடுத்துச்சு. எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் வந்து போனோம், எனக்கு வந்து படம் பெருசுலாம் நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், நான் தோற்ற பிரச்சனை இல்லை, என்னால் இந்த புடித தோற்று கூட நான் பயங்கர நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்தேன் நான். ஏன்னா அவர் நல்லா இருந்தால் கண்டிப்பாக என்னமாரி நாலு பேருக்கு சான்ஸ் கொடுப்பார், வாய்ப்பு கொடுப்பாரு. அதனால் அவரையும் கொஞ்சம் பண்ணுங்கள், கைது பண்ணுங்கள். ப்ரெஸ் மீடியாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ் சார், அர்ஷித் பிக்சர்ஸ் சார்பில் பிஆர் தமிழ்ச்செல்வன் சார் தயார் வச்சுருக்காரு. என்ன சார் இது கண்டென்ட்டு, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நம்ம எதுவும் பேசுகிறோம் அப்படின்னும் போது ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக வருமா சார், கரெக்டாக முடியுமா இது அப்படின்ற போலாம் க்வெஸ்சன் வந்தது. அதுக்கு சார் சொன்ன ஒரே வார்த்தை, நான் வந்து ப்ரொடியூசர், பணம் போனாலும் நான் அடுத்த பணம் போட்டு சம்பாதிச்சு எடுத்துப்பேன், ஆனால் என்னை விட பெயினும் வலியும் டைரக்டருக்கு தான் அதிகமாக இருக்கும். அது அவரை சார்ந்தது மட்டும் கிடையாது, கூட ஒர்க் பண்ணுற அத்தனை டீமுக்குமே ஒரு நல்ல ஒரு லைஃபு கிடைக்காதுன்ற ஒரு அந்த சிந்தனையில் என்னை விட அதிகமான ஒரு பாதிப்பு அவருக்கு ஏற்படுன்றது தெரியும். அதனால் நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் கண்டிப்பாக இட்ட கொடுப்பாருன்னாரு. அவர் நினச்சதை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வர்ணி சார், செம்ம ஸ்பீடுங்க ஒர்க்கில். நான் கூட ரொம்ப கேஃபுக்கு அப்புறம் வந்து இறங்குறாரு, ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது எனக்கு இருந்தது. 24 hours மேக்ஸிமம் 18 hours எனக்கு லைனுக்கு வந்துட்டே இருப்பார், தம்பி இது அப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இதில் நான் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, என் ஊரில் வந்து இப்போ 3 ரூபா 50 காசு டிக்கெட்டு, தியேட்டருக்கு போய்ட்டு படத்துக்கு போகிறேன், அண்ணனோட பாரிமன்றம் போதுமே படம், கீழே தரையில் உட்காந்துட்டு அந்த மண்ணை எப்படி கலறிக்கிட்டே வந்து அந்த படத்தை பார்க்குறோம் பாட்டை. இப்படி பண்ணியிருக்காரு இவர், நம்ம லைஃப்பில் என்றைக்காவது படம் ஒன்று பண்ணால் அதில் அவருடைய கம்போஸில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணேன். இன்றைக்கி அவர்கிட்ட நான் வந்து ஒர்க் வாங்கி பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நம்மளே நம்பணும். ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க திரைத்துறையில், அதை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறி வந்தால் எல்லோருமே முன்னேறி வரலாம். வரணேண்ணா ரொம்ப நன்றிண்ணா, உங்களுக்கு இது கம்பேக்காக இருக்கும், எங்கள் டீமுக்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப், இது எல்லாருக்குமே ரொம்ப நன்றிண்ணா. அடுத்த பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு படிக்கிறேன்னு தப்பு நினச்சிக்காதீங்க,
ஒருத்தர் பேர் விட்டால் கூட வந்து தப்பாகிடும். அது தப்பாகிடுன்றதை விட என் மனசு கஷ்டப்படும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல் கேமராமேன். அண்ணா கொஞ்சம் வாங்கலாம் முன்னாடி. வேலைண்ணா என்னுடைய நண்பர், திரைத்துறையில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க யார் யாருன்னா இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் அப்படின்வாங்க. அண்ணன் வந்து பார்க்குறதுக்கு தான் அப்படியானா குழந்தைய விட ரொம்ப சுட்டி தானா, அதாவது டேரக்டருக்கு வந்து டென்ஷன் மேக்ஸிமம் இருக்கும், ஒரு 80% அது இருக்குன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேன். அண்ணனுக்கும் வந்து 30 minutes என்னுடைய ஆஃபீஸுக்கும் அண்ணன் வீட்டுக்கும் ஃபோன் அடிப்பேன், அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்வார். ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ணா அப்படின்னுவேன். கரெக்டாக வந்துடுவார், பக்கத்தில் உட்கார வச்சு பேசிட்டு இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் ஏன் கூப்பிட்டேனோ அவர் கேட்க மாட்டார், எதுக்கு வந்தன்றதும் அவருக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு ஜாலியான டைப்பு, நல்ல ஒர்க் பண்ணியிருக்காருங்க, ஹார்ட் ஒர்க்கு. இனி அவருக்கு இது இது ஒரு நல்ல ஒரு அவருக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு அவருடைய லைஃப்பில் இது ஒரு வேறு லெவல், அவ்வளோதான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எடிட்டரு வெங்கட்ரமன், ஜம்ப் கட்டுனுவாங்க அவரை, தெரியுதுண்ணா, ஜம்ப் கட்டுனுவாங்க, நல்ல ஒர்க்கர். எல்லாருமே அங்கே இந்த, அதாவது ஒரு படம் வெற்றி அடைதுன்னா கேப்டன் சார் வந்து டைரக்டர் அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் ஆள் எனக்கு சார் தண்ணி வேணுமா சார் மோர் வேணுமா அப்படின்ட்டு 10 நிமிஷம் ஒரு டைம் சுற்றி சுற்றி நம்ம டெக்னீஷியனில் சுற்றி வருவாங்க. அவங்க சம்பளத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க அது வேறு, ஆனால் அது ஒரு பாசம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் சினிமா அப்படின்றது எல்லாமே ஒரு டீம் ஒர்க் கூட போகிறது தான். அதுக்கடுத்தது வந்து மிரட்டல் செல்வா, அவர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியும். சில பேர் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுப்பாங்க, சார் நீங்கள் வந்து இதை சொல்லியிருக்கீங்க, இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமோ இல்லை அது அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படின்ற பொருளாக வந்து சொல்லுவாங்க. அது கலெக்டரை சேர்ந்த ஜாம்புவாங்களுக்கும் தெரியும் அது. ஆனால் இவர் வந்து நான் சொல்கிறதுக்கான ஒரு ஆப்ஸு சார், அது இப்படி தான் சார் வரணும் அப்படின்னா அதை அப்படியே மாற்றி கரெக்டாக பண்ணுவார். அதே போல் தான் நம்ம தீனா மாஸ்டரும், அவரும் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் பழக்கம் எனக்கு. எல்லா ஃப்ரெண்டுங்களும் வச்சிங்களேன் நல்ல ஒரு ஒர்க்கருங்க, எவ்வளோ கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுவார். இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில், சார் அந்த மலை மேலே ஏறணும் சார் அப்படின்னா, சார் கண்டிப்பாக மேலே போகணுமா அப்படின்னாரு, கண்டிப்பாக எனக்கு அந்த ஷார்ட் வந்து இப்படி வந்து இப்படி வரணும் மாஸ்டர் அப்படின்னா. திரும்பி பார்க்குறேன் எப்போ கோரியோகிராஃபர் அதில் பாதி எடுத்து நின்றுருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். ஆதவ பாலாஜி ஹீரோ, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் பார்க்காததெல்லாம் வந்து நிறைய நாங்கள் சில விஷயத்தை நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கோம், நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினி மதுனிகா புதுசு பிரேமில் பார்த்துருப்பீங்க நீங்கள், நல்ல ஒரு டேலண்ட்டுங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதவ பாலாஜி நல்லா பண்ணியிருக்கா போல, மதுனிகா நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம மெய்படச்சை, மெய் என்றால் உண்மை ஒன்று பொருள், மெய் வாய் கண் மூக்கு 5 புலன்கள், அதில் உடல் என்பதும் மெய் உடல் அதுவும். இப்படி ஒரு குழந்தையை, ஒரு பெண்ணை, தமிழ் பெண் மட்டுமல்ல உலகத்தில் இருக்க எந்த பெண்ணையுமே விருப்பம் இல்லாமல் ஒருத்தன் வற்புறுத்தி பலாத்காரம் செய்தால் அவனை மெய்யெல்லாம் செய், அங்கங்க கூறு போடு, குத்தி குத்தி கிழி. அவனை கோர்ட்டுக்கு போனால் நீதிபதிகள் லஞ்சம் கொடுத்து வெளியே வந்துடுவான். ஏன்னா இப்போ நீதி பாதியாகிவிட்டது, எங்குமே நீதி இல்லை, ஏழைக்கு நீதி கிடைப்பதில்லை. ஏழையால் நீதியை இப்பொழுது நீதியெல்லாம், முன்னெல்லாம் நீதி வழங்கப்பட்டது, இப்பொழுது வாங்கப்படுகிறது. மத்திய அரசிலிருந்து முன்னெல்லாம் விருதுகள் வழங்கப்பட்டது திறமைசாலிகளுக்கு. எங்கள் தம்பி ராஜ்கபூருக்கு தெரியும், நல்ல படங்கள் பண்ணார், ப்ரொடியூசர் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோடு கதை எழுதுவார், கதை பண்ணுவார், படம் பண்ணுவார், வெற்றி படங்கள் படம் கொடுத்தார். என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் நல்ல டைரக்டர், அவர் பண்ண படமெல்லாம் எஜமான் நம்ம ரஜினி சார், விஜயகாந்த் வானத்தை போலே, சின்ன கவுண்டர் வானத்தை போல யாரு, நம்ம விக்ரமன், அவரும் நம்மால் தான் நம்ம விக்ரம். என்ன அப்புறம் கார்த்திகை வச்சு கிழக்க கிழக்கு வாசல பொண்ணுமணி சொல்கிறேன், ஆ கிழக்கு வாசல் நான் கேட்கும் போது விஷயம் இல்லை, நான் கொடு என்ன இப்போ கொடுக்காத, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அந்த மாதிரி அற்புதமான படங்கள், அது மட்டும் இல்லை கவிஞர், அற்புதமான தமிழ் கவிஞர். அவர் ஆரம்பத்தில் கில்லாடி மாதிரி பேசி ஓட்டார், அண்ணன்
கண்டன்ட் வச்சிருக்கார். கண்டன்ட் வச்சு நம்மளை கண்டனம் பண்ணிட்டார், கண்டதுனுமா வீட்டுக்கு போயிட்டார். எனக்கு முதல்ல இந்த படம் முக்கியம், எதுக்காக நம்ம வர்றோமோ அதை மட்டுமே பேசணும் முதல்ல, அப்புறம் சில விஷயங்கள் பேசலாம். இன்னைக்கு இருக்கிற சினிமா உலகம், நாம் பேசுறது பொதுவாக எல்லாமே தயாரிப்பாள், இது தயாரிப்பாள் நிகழ்ச்சி. இந்த தயாரிப்பாளர் இசை வெளியீடு செய்கிறார், அப்போ அந்த இசை அமைப்பாளர் தான் ஹீரோ இன்னைக்கு இன்னைக்கு. அதனால் பரணி அற்புதமாக இருந்தது, பரணி ரொம்ப நல்லா இசை அற்புதமாக இருந்தது. முதல் பாட்டு பாரதமே பாரதமே என்கிற நீங்கள் வருந்தி அந்த பாட்டு எழுதியார், டைரக்டரா அருமை தம்பி அருமை, அந்த பாட்டும் சூப்பர். அதில் என்ன வேதனைப்பட்டாரோ அந்த வேதனை இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது, அது குறைய வேண்டும் என்பதற்காக வருத்தப்பட்டு இந்த படத்தை செய்திருக்கிறார்.